ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சில இருந்து பேஸ் 11 அப்படிங்கிற எக்ஸாமுக்கு வந்து 5369 வேகன்சியோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதை பற்றின விவரங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும், ஒரு அற்புதமான போஸ்டிங்ஸ் தான், நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக புரியும். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வேகன்சி இருக்கும். இப்போ ஜுவாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வேகன்சி இருக்கும். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 20 வேகன்சி இருக்கும். அப்படி சொல்லி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் உள்ள எக்ஸாமுக்கும் 20 வேகன்சிக்காண்டி நம்ம ஒரு கால்ஃபர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இந்த வேகன்சி எல்லாம் ஒன்றா சேர்த்து நமக்கு வந்து செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை மூணு விதத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவல் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளில் நடத்துனாங்க. அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சுவாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சி இருக்கும், சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை இருக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுவாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு தடவை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு அதே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூணாவது முறை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்கில் வேகன்சி இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 10ஆம் கிளாஸை வச்சே நம்ம எத்தனையோ போஸ்டிங்க்கு கண்டினியூவாக அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவல்லையும் வச்சு நம்ம அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது தான் எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரைட்? அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்னென்னா, இந்த எக்ஸாம்ஸோட டேட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2023ஆம் தேதி வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன், ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ க்ளோஸ் ஆகும் சார், அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு எப்போ க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 2023. இதே மாதம் 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 2023ஓட நைட்டு 11 மணியோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே முடியாது. சரி, நான் அப்போ பையன் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூடாது. எஸ்எஸ்சியில் வந்து ஒரு கடைசி ஒரு 4-5 நாள்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர் பிஸியாக இருக்கும். நீங்களாம் எம்டிஎஸ் கூட டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வரைக்கும் நம்ம போக வேண்டாம், நீங்கள் எல்லாம் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளைலாம் பண்ணி முடிச்சிட்டேன், ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்திருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் கொடுத்து அதுவும் நைட்டு 11 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை, நான் ஆஃப்லைனில் பேங்க்கில் போய் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆஃப்லைனில் செல்லான் எடுக்கிறதுக்கான கடைசி டேட் எப்படி, செல்லான் வந்து இப்போ வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 28ஆம் தேதி நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே செல்லானை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் போய் பணம் கட்டணும் அப்படின்னா 29ஆம் தேதி வரைக்கும் பணம் கட்டிக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் விண்டோ கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதேனும் பிழை, ஏதாவது தவறு பண்ணிட்டோம், டேட்டை மாற்றி போட்டோம், டேட் ஆஃப் பர்த்தை இல்லைனா 10th mark number தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்களா, அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023ல் இருந்து 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 நைட்டு 11 மணி வரைக்கும் அதை திருத்திக்கிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன். அது 3ஆம் தேதி ஓப்பன் ஆகும், 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த டேட்டுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு, எந்த மந்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டேட்டு சொல்லலை, டேட்டு சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா தனித்தனி டேட்டு இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனில் நான் எக்ஸாம் எழுதுகிறேன் சார், நிறைய போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு போஸ்டிங்கும் நான் எப்படி சார் எக்ஸாம் எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் கிளாஸ்க்குன்னு நிறைய போஸ்டிங் இருந்தாலும் அதுக்கு கண்டக்ட் பண்ண போகக்கூடிய எக்ஸாம் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். 12ஆம் கிளாஸுக்கு நிறைய போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதுக்கு எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து ஒன்றே ஒன்று தான். அதே மாதிரி கிராஜுவேஷனுக்கும் எக்கச்சக்கமான பிரிவுகளில் போஸ்டிங் இருந்தாலும் அதுக்கு எழுத போகிற எக்ஸாம் ஒன்றே ஒன்று தான், ரைட்? அப்போது மொத்தமே 3 எக்ஸாம் தான் எழுத போகிறோம், ரைட்? அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா என்னென்னா, இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி நம்ம ஒரே வீடியோவில் சொல்லிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
ஏஜ் இருக்கும், ஓ ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்போ ஒரு ஒரு இதில் வந்து 18-27 கொடுத்துருப்பாங்க, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 18-30 கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாறுபடுதுல, அதில் கொடுத்துருக்க ஏஜில் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா இயர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்குலாம் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள், 10, 13, 15 அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஏஜ் நீங்கள் 30 வயசு தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 35 ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம், ரைட்டா. அடுத்து ஃபீஸ் பேமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஒரு போஸ்டிங் 10ஆம் கிளாஸில் நீங்கள் ஒரே ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கன்னா 100 ரூபா கட்டணும். 10ஆம் கிளாஸ்லேயே அதே 2வது போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் 100 ரூபா கட்டணும், ரைட். இப்படி நான் ஒவ்வொரு போஸ்டிங் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் 100 ரூபா கட்டணும்னா ஆமாம் கட்டியே ஆகணும், அப்படி தான் கட்ட போகிறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் யாருக்கு லக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும், இந்த எப்படி சொல்ல, பெண்களுக்கும் இந்த பார்வைத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கும், நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து என்னென்னா ஃபீஸிலேருந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இவங்கள்லாம் தயவு செஞ்சு இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் யோசிக்காமல் வருதா வரலையா அப்படின்லாம் சொல்லி யோசிக்காதீங்க, நிச்சயமாக எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமில் வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000+ சேலரி கண்டிப்பாக வந்துடும். உங்கள் கைக்கு ஒரு சாலிடாக ஒரு 50,000 கிடைக்குது. நீங்கள் இங்கே டிஎன்யூஎஸ் ஆர்பியில் ஒரு 45,000-40,000 இப்படி வாங்குறதுக்கு பதிலாக இந்த எஸ்எஸ்சியில் நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி அதை விட அதிகமாக தான் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், ரைட். அடுத்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, நார்த் ரீஜியனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சவுத் ரீஜியனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து எந்த ரீஜன், இப்போ சவுத் ரீஜியனில் சதர்ன் ரீஜியனில் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்டிங் வந்து நார்த்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நார்த் ரீஜியனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சதர்ன் ரீஜியனில் கிடைக்கிறது கூட வாய்ப்பு. எங்கேனாலும் போஸ்டிங் போட்டாலும் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே நம்ம என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துக்கலாம். அதனால் எந்த ரீஜியனில் தான் போஸ்டிங் இருக்குது இந்த அதனால் நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. ஒரு 3 இயர்ஸ் தான் முன்ன பின்ன ஆகும், அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துக்கலாம். தயவு செஞ்சு எந்த ரீஜியன் அதெல்லாம் பார்த்து குழம்பி போயிடாதீங்க, நிச்சயமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த முறை ஒரு போஸ்டிங்கை நம்மளால் கன்ஃபார்ம் வாங்க முடியும், ரைட். அடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள், அடுத்து எங்கெங்கே சென்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் சதர்ன் ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாங்க பார்க்கலாம். சதர்ன் ரீஜியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்கள், ஹைதராபாத்து, விஜயவாடா, சென்னை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், புதுச்சேரி, கரீம்நகர் அப்படின்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு, புதுச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி இங்கெல்லாம் சென்டர் இருக்குது. நீங்கள் இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, ரைட். அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள், அடுத்து எக்ஸாம்ஸை மட்டும்தான் பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எந்த 10ஆம் கிளாஸ் ஆகட்டும், 12 ஆகட்டும், கிராஜுவேஷன் லெவல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சேம் பேட்டர்ன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டர்நேஷனலேருந்து 25 கொஷின் கேட்க போகிறாங்க, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 50 மார்க்கு. ஸோ அதே மாதிரி தான் ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இருக்குது. எல்லாத்துலேயும் 25-25 கொஷின் கேட்க போகிறாங்க, 2 மார்க் போட்டிங்கன்னா 50-50 மார்க்கு, டோட்டலாக 200 மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. எக்ஸாம் வந்து எத்தனை நிமிஷம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் நடக்கும், சரியா. இது 80 நிமிஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை திறனுடைய மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம் கொடுக்குறாங்க, ரைட். நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 மார்க் போயிடுச்சு ஆல்ரெடி. அது போக நீங்கள் ரைட்டாக எழுதுனதில் 0.5 மார்க் கழிப்பாங்க, 0.5 மார்க் வந்து கழிச்சிடுவாங்க, ரைட்டா. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th லெவலுக்கான இதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். மெட்ரிகுலேஷன் லெவல் அப்படின்னா 10th லெவலில் உள்ளது. அதில் ரீசனிங்கில் எப்பவும் கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம நார்மலாக ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரீசனிங் வந்துடும். ரீசனிங் செக்ஷனை வந்து சாதாரணமாக மட்டும் நினைக்காதீங்க, நான் எளிமையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ரீசனிங் செக்ஷன் எல்லாருக்கும் எளிமை தான், ஆனால் அந்த நேரத்துக்குள்ளே போடுறவங்களால் மட்டும்தான் அது வந்து ஈஸியாக அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுது. அதனால் ரீசனிங் வந்து நல்லா எழுதி பாருங்கள். அதே மாதிரி தான் ஜென்ரல் அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க, வழக்கமான டாபிக் தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
குவாண்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூடும் அதே தான். பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மட்டும்தான் ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. தேர் இஸ் நோ அட்வான்ஸ் மேக்ஸ், ஜாமெண்ட்ரி, ட்ரிகனாமெண்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கல நமக்கு, ரைட்டா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி லெவலுக்குன்னு தனி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான், போன முறை என்ன கேட்டாங்களோ அதே தான் இந்த முறையும் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, ஜாமெண்ட்ரி, ட்ரிகனாமெண்ட்ரி எல்லாமே வந்துருச்சு. அப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பாலிகன்ஸு எல்லாமே கேட்குறாங்க பார்த்தீங்களா, ட்ரிகனாமெண்ட்ரிலாம் கேட்குறாங்க. இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இங்கே வந்துடும். எரர் ஸ்பாட்டு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஒரு எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான் வரப்போகுது. அதே மாதிரி தான் கிராஜுவேஷன் லெவலுக்கும் கிட்டத்தட்ட சேமான விஷயம்தான். சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு சிலபஸ் வைஸில் டாப்பிக்கை கவர் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக உங்களால் முடியும். ரொம்ப எளிமையான விஷயம்தான். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம், அதாவது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த மட்டும் நான் ஏன் இப்போ காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, எல்லாரும் ஃபோட்டோ அப்ளை பண்ணும்போது கண்ணாடி போட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமாற்றி செல்ஃபி போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20-50 KB இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸோ எடுத்துக்கோங்க, அதோட காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், 20-50 KB பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர், நீங்கள் இப்போ போடுற சிக்னேச்சர் இப்போவே ஒரு சிக்னேச்சர் தனியாக போடுங்க. அதை அப்ளை பண்ணும்போது தலை மாற்றி வருது, சைடாக்கில் வருதுன்னு சொல்லி தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க. சிக்னேச்சரும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அது 10 KB-20 KB வரைக்கும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்டா. இந்த செலக்ஷன் போஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. தயவு செஞ்சு உமன்ஸும் அந்த பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் இருக்கக்கூடிய எல்லா ரீஜியன்லையும் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸுக்கு அப்ளை பண்ணிடுங்க. நிச்சயமாக ஒரு போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்களுக்கான இந்த வருஷத்தில் ஒரு பிரகாசமான ஒரு வேலையை நீங்கள் வாங்கிடலாம். தயவு செஞ்சு இதை யதார்த்தமாக எடுத்துக்காதீங்க. உண்மையான விஷயம், நிறைய பேர் இந்த போஸ்டிங்கில் போயிருக்கிறாங்க. அதை ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்து இல்லாமல் இருக்குது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் மட்டும்தான் படிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. செலெக்ஷன் போஸ்ட்டும் நல்ல போஸ்டிங் தான், ரைட். அப்ளை பண்ணுங்கள். ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.